பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அதே போல் துவாரகையிலே கிருஷ்ணன் பிரதிஷ்டை செய்த கிருஷ்ணேஸ்வரன் இருக்கின்றார். அங்கு சென்று கிருஷ்ணேஸ்வரனோடு உங்கள் உணர்வுறவை ஏற்படுத்திக் கொண்டீர்களானால் நீங்கள் கிருஷ்ணனுடைய உள்ளுணர்வாகிய பூரண ஞானத்தோடு உணர்வுறவு நிலையில் இருப்பீர்கள். என்டாங்கிள்மெண்ட், கிருஷ்ணனுடைய இன்னர் ஸ்பேஸோட உங்களுக்கு அந்த என்டாங்கிள்மெண்ட் நடக்கும். அதே போல் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த திருமேனியோடு, ஈசனோடு உணர்வுறவு கொள்வீர்களானால் நீங்கள் அகத்தியருடைய உள்ளுணர்வாகிய ஞான நிலையோடு உணர்வுறவை அடைகின்றீர்கள். என்டாங்கிள்மெண்ட் நடக்குது. திருவண்ணாமலையிலே ஆதி அண்ணாமலை என்கின்ற ஒரு சிவத்தலம், சிவாலயம் இருக்கின்றது. அந்த ஆதி அண்ணாமலை, ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்னு சொல்வார்கள். அது அருணகிரி யோகீஸ்வரரே பிரதிஷ்டை செய்த திருமேனி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்
அருணகிரி யோகீஸ்வரரின் ஜீவ சமாதியின் மீது இருக்கும் ஆலயம். ஆனால் ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அருணகிரி யோகீஸ்வரர் திருமேனியிலே வாழ்ந்த பொழுது, அவர் உடலோடு இருந்த காலத்திலே அவரே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருமேனி ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் ஆதி அருணாச்சலேஸ்வரன் திருமேனியோடு நீங்கள் உணர்வுறவை உணர்வீர்களானால், என்டாங்கிள்மெண்ட் உணர்வுறவு கொள்வீர்களானால், அருணகிரி யோகீஸ்வரருடைய அந்தராத்மாவோடு உள் உணர்வு நிலையோடு சிவநிலையோடு நீங்கள் உணர்வுறவு கொள்கிறீர்கள். நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. நம்முடைய மனக்குப்பைகளை தொடர்ந்து சுத்தமாக்குவதற்காகத்தான் ஆலய வழிபாட்டையே நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகள் இந்த உள்ளுலக குப்பையை கொட்டுறதுக்கும் இடம் கிடைக்காம படாத பாடுபடுறார்கள். கணவன் என்ன பண்ணுவோம், ஆபீஸ்ல சேர்ற எல்லா உள்ளுலக குப்பையையும் எடுத்துட்டு வந்து வீட்டுல மனைவி மேல கொட்டுறது, மனைவி அவங்களுக்கு சேர்ற எல்லா உள்ளுலக குப்பையும் எடுத்து போய் குழந்தைங்க மேல கொட்டுறது, குழந்தைங்க அது எல்லா உள்ளுலக குப்பையும் எடுத்துட்டு போய் வீட்டில் வளர்ற செல்ல பிராணிகள் மேல கொட்டுறது, அந்த நாய் என்ன பண்ணும், அந்த எல்லா மனக்குப்பையும் எடுத்து உங்களே எடுத்துட்டு போய் கடிச்சு வச்சிரும். நீங்க அதுக்கப்புறம் அந்த உள்ளுலக துக்கம் தாங்காம சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட போய் அவர்கிட்ட உங்க மனக்குப்பையை கொட்டுவீங்க. அவர் இந்த குப்பையெல்லாம் பல பேர் குப்பையை வந்து கொட்டி 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 அவருக்கு டிப்ரெஷன் வந்து அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கொட்டுவாரு. அந்த டாக்டர் அவர் கலெக்ட் பண்ண குப்பையெல்லாம் தாங்க முடியாம இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கொட்டுவாரு. இந்த மாதிரி டாக்டர் மாத்தி டாக்டர், டாக்டர் மாத்தி டாக்டர், டாக்டர் மாத்தி டாக்டர், கடைசியில எங்கத்தான் போய் எல்லா குப்பையும் கொட்டுறதுன்னு யாருக்குமே தெரியாம தடுமாறி துக்கத்திலே இருக்கிறார்கள். மக்களின் மனக்குப்பையெல்லாம் எரித்து உரமாக மாற்றும் திறத்தைத்தான் திருத்தலங்களாக, ஆலயங்களாக நமது முன்னோர்கள் சமைத்து வைத்தார்கள். எந்த ஒரு ஆலயத்திற்குள் நுழைந்து அங்கிருக்கும் திருமேனியோடு உணர்வுறவு கொண்டீர்களானாலும், என்டாங்கிள்மெண்ட் உங்களுக்கு நடந்தாலும், உடனடியாக அந்த திருமேனியை பிரதிஷ்டை செய்த, பிராண பிரதிஷ்டை செய்த ஞானகுருநாதனின் உணர்வுறவோடு, ஞானகுருநாதனின் உணர்வு நிலையோடு உங்களுக்கு உணர்வுறவு ஏற்பட்டு மனக்குப்பையெல்லாம் எரிந்து உரமாக மாறி உணர்வு ஸ்திரமாக மாறுகின்றது. என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்ற உணர்வுறவு, இந்த சத்தியம் ஆழ்ந்து புரியுமானால் தியான சிகிச்சையின் ரகசியம், குண்டலினி விழிப்படைவதன் ரகசியம், நிர்விகல்ப சமாதி தீட்சையின் ரகசியம், ஆலய தத்துவங்களின் ரகசியம், இவை அனைத்துமே முழுமையாக புரிந்துவிடும். குண்டலினி விழிப்படையும் பொழுது உடம்பு ஏன் எந்திரிக்குது, குதிக்குது, ஏன் அந்த உடல் விண்ணில் கிளம்புகிறது? இந்த சத்தியத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பிறகு, இதற்கு மேல் குண்டலினி விழிப்பை பற்றி, உடல் பூமியில் கிளம்புவதை பற்றியெல்லாம் நாம் தைரியமாகவும் தெளிவாகவும் எந்தவிதமான பயமும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் பேசலாம். குண்டலினி விழிப்படையும் பொழுது உடல் உயரே கிளம்புவதற்கான காரணம் என்ன, அது அதை பற்றிய சத்தியம் என்ன, இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆகாசம், கடாகாசம், கடம் என்றால் பாத்திரம், உடல் ஒரு பாத்திரம் மாதிரி, கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் கடாகாசம், நம்மை சுற்றி இருக்கின்ற ஆகாசம் சிதாகாசம், பிரபஞ்ச பெருவெளியான ஆகாசம் பராகாசம், நம்மை சுற்றி இருக்கின்ற ஆகாசத்தை விட, அதாவது சிதாகாசத்தை விட கடாகாசம் அழுத்தம் அதிகமானதாக, எடை அதிகமானதாக இருந்தால் தரையோடு நாம் இருப்போம். உள்ள இருக்கிற இந்த கடாகாசம் எண்ணம் குறைந்து உணர்வு பொங்கி அழுத்தம் கரைந்து லேசானதாக மாறுமானால், சிதாகாசத்தை விட கடாகாசம் லேசானதாக மாறுமானால் உடல் மேலெழும்பும்.
சிதாகாசத்தை விட கடாகாசம் லேசானதாக மாற வேண்டுமானால் உள்ளே பொங்குகின்ற எண்ணங்கள் குறைந்து குண்டலினி சக்தி மலர வேண்டும். சாமி, இந்த குண்டலினி விழிப்படைய செய்யும் பொழுது உங்களுக்குள்ள அதை தான் செய்கிறேன். அந்த சில நிமிடங்களுக்கு உங்கள் உள்ள இருக்கிற எண்ணங்களின் அளவை குறைத்து சிதாகாசத்தை விட கடாகாசத்தை லேசானதாக்குறேன். பலூனுக்குள்ள கேஸ் நிரப்பினா, லைட்டான எடை குறைவான கேஸ் நிரப்பினா பலூன் பறக்கிற மாதிரி உங்களுக்குள்ள லேசான உணர்வை நிரப்பும் போது அப்படியே உடம்பு மேலெந்திரிக்குது. அதுதான் நடக்குது, அது தீட்சை. மீண்டும் மீண்டும் அந்த லேசான உணர்விற்குள்ளேயே இருக்க துவங்குவீர்களானால் நீங்கள் ஜீவன் முக்த தன்மையை வாழத் துவங்குகிறீர்கள். ஜீவன் முக்த தன்மையை வாழுதல், ஜீவன் முக்த தன்மையை வாழுகின்ற அந்த உணர்வு நிலை நமக்குள் மலரும் பொழுது தானாகவே உடல் பூமியிலிருந்து ஆகாயத்தில் எழும்புதல் என்பது நடைபெறுகின்றது. என்டாங்கிள்மெண்ட், உணர்வுறவு என்பது புரியுமானால் தீட்சை, குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்தல், உபனிஷத், நிர்விகல்ப சமாதி தீட்சை, ஆலய வழிபாடு என்கின்ற இந்த எல்லா சத்தியங்களுமே புரிந்துவிடும். சிவம் பபூவ தேதனு சிவா ஷரவ்யாயாதவதயானோ ருத்ரமிளயா யாதே ருத்ர சிவா தனூர கோரா பாப காஷினி தயானஸ்தனு வாஷந்தமயா கிரிஷந்தாபிஜாதசீ யா விஷம் கிரிஷந்தா. முழுவதிலும் உள்ள நித்யானந்த தியான பீடங்களில் கொண்டாடப்பட்ட மகா சிவராத்திரி பெருவிழா. ஓம் நமஸ்தே ருத்ரமண்யவ ஹுதோ தைஷவே நமஹ. வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்தர் மகா சிவராத்திரி திருநாளன்று ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயத்தில் கொடியேற்றி வைத்து மகா சிவராத்திரி விழாவை துவக்கி வைத்தார். மங்களகரமான சிவராத்திரி நன்னாளில் பக்தர்கள் நேரடியாகவும் இணையதளம் வழியாகவும் பரமஹம்சருக்கு பிரத்யக்ஷ பாத பூஜை செய்து தங்களின் ஆழமான நன்றிகளை சமர்ப்பித்தனர். மாலை மகா சிவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு சாதக பறவைகள், சோலார் சாய் குழுவினர் மற்றும் திருமதி கோவை கமலா ஆகியோர் இணைந்து வழங்கிய பக்தி இசை நிகழ்ச்சி, பரமஹம்சர் அருளிய மகா சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம், ஸ்ரீ
சிவராத்திரி. சிவம் என்கின்ற வார்த்தைக்கு காரணமே இல்லாமல் பொங்குகின்ற மங்களத்தன்மை என்று பொருள். காரணமே இல்லாமல் பொங்கிக் கொண்டிருக்கின்ற மங்களத்தன்மைதான் சிவம். அழமாக புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையின் ஆணிவேரை, மூலத்தை, காரணத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்கின்ற வெறிதான் உங்களுக்குள் அறிவாகவும் பொருளை தேடும் குணமாகவும் மலர்கின்றது. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மரணமும் உங்களுடைய அனுபவத்தை அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட உங்களை அதிகமாக்குகின்றது. எனவே எல்லை இல்லாத, காரணம் இல்லாத மங்களத்தன்மை, உயிர்த்தன்மையின் பொங்கி பெருகி பல்கி ஓடும் ஓட்டம்தான் சிவம். வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு பிறப்பும் உண்டு, முடிவும் உண்டு, இறப்பும் உண்டு. உதாரணத்துக்கு நம்முடைய உடல், இதற்கு பிறப்பு உண்டு, இறப்பும் உண்டு. சில விஷயங்களுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு மட்டும் உண்டு. அது என்னன்னா உங்களுடைய அஞ்ஞானம். உங்க அஞ்ஞானத்தினுடைய ஆதி மூலம் பிறப்பு எதுன்னு தேடுனீங்கன்னா தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அதை முடிச்சிட முடியும், அஞ்ஞானத்தை முடித்து விட முடியும். எந்த வினாடி நீங்கள் பூரண ஞானம் அடைகிறீர்களோ அந்த வினாடி அஞ்ஞானத்துக்கு அழிவு. பிறப்பு இல்லாத ஆனால் அழிவு மட்டும் உள்ள பொருள் அஞ்ஞானம். அதே போல சில விஷயங்களுக்கு பிறப்பு மட்டும் உண்டு, அழிவு கிடையாது, அது சிவத்தன்மை, ஞானம், ஆன்ம அனுபூதி. இவைகளுக்கு பிறப்பு உண்டு. இந்த வினாடி உங்களுக்குள் ஞானம் மலர்ந்து விட முடியும், இந்த வினாடி உங்களுக்குள் ஜீவன் முக்தி மலர்ந்து விட முடியும், இந்த வினாடி உங்களுக்குள் சிவத்தன்மை மலர்ந்து விட முடியும். இதற்கு பிறப்பு உண்டு ஆனால் இறப்பே கிடையாது. சிலவற்றிற்கு பிறப்பில்லை, ஆதி இல்லை, அந்தம் உண்டு. சிலவற்றிற்கு ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு. சிவத்திற்கோ ஆதி மட்டும் உண்டு, அந்தம் இல்லாதது. நம் எல்லோருக்குள்ளும் சிவத்தன்மை மலருவதற்கான சாத்திய கூறுதான் இந்த சிவராத்திரி. காலம் என்கின்ற பொருளாக, தேசம் என்கின்ற பொருளாக வெளிப்பட்ட நாள்தான் இந்த சிவராத்திரி. அதனால் நம்முடைய வேத பாரம்பரியத்தின்படி நம்முடைய காலமே சிவராத்திரியிலிருந்துதான் துவங்குகின்றது. நம்முடைய எல்லா கால கணக்கீடுகளும் ஆதியில் சிவராத்திரியிலிருந்துதான் துவங்குகின்றது. சிவராத்திரி அன்று நடந்த மிகப்பெரிய மூன்று நிகழ்வுகள் நம்முடைய புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய மூன்று நிகழ்வுகள். முதலாவது, காலம் கடந்த சிவப்பரம்பொருள் காலத்திற்குள் நுழைந்தது, காலத்திற்குள் மலர்ந்தது. இரண்டாவது, பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் ஏற்படும் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அகங்கார சண்டையில் நடுவு நிலைமை செய்யவும் நல் ஞானத்தை புகட்டவும் அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாய் அண்ணாமலையான் வெளிப்பட்ட திருநாள். மூன்றாவதாக, தக்ஷ பிரஜாபதியினால் சந்திரன் சபிக்கப்பட்டு அழிவு நிலைக்கு செல்லும் பொழுது அன்னை சதிதேவியும் பக்தர்களும் உலகமும் வேண்டியதற்கு இணங்க தாமே நேரில் வந்து சந்திரனுக்கு உயிர் கொடுத்து தன் தலையில் சூடி சந்திர சூடனாக ஈசன் அருள் புரிந்த திருநாள். ஈஸ்வரத்தன்மை என்றால் என்ன? ஈஸ்வரத்தன்மை என்றால் தலைமை பண்பு. ஈஸ்வரன் என்கின்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு தலைவன், உரியவன் என்று பொருள். முதலில்
நம் வாழ்க்கைக்கு நாம் உரியவர்களாக மாற வேண்டும், தலைவர்களாக மாற வேண்டும். தன்னுடைய உடலிற்கும் தன்னுடைய மனதிற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தலைவனாக மாறாதவன் எத்துணை நபர்களுக்கும் எத்துணை சொத்துக்களுக்கும் எத்துணை நாட்டிற்கும் தலைவனாக மாறினாலும் கூட அவர்களை விட்டு துக்கம் ஒழியாது, துக்கம் அழியாது, துக்கம் கரையாது. தன் வாழ்க்கைக்கு, தன் உடலுக்கு, தன் மனதிற்கு ஒருவன் தலைவனாக மாறும் பொழுது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் அழிகின்றது, துக்கம் கரைகின்றது, துக்கம் ஒழிகின்றது. முதலில் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது, நாம் நமக்கு ஈஸ்வரர்களாக மாற வேண்டும். சிவம் அப்படிங்கிறது நமக்குள் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபூதியின் சிம்பல், ஒரு உருவகத்தன்மை. அதனால தான் நாம் சிவோகம் என்று தியானிக்க முடிகின்றது, சொல்ல முடிகின்றது. ஆனால் நாராயணோகம் என்று சொல்வதில்லை, நானே சக்தி, நானே தேவி என்று சொல்வதில்லை. நம்முடைய வைதீக பாரம்பரியத்தை பார்த்தால் நானே நாராயணன் என்று யாரும் சொல்வதில்லை, நானே தேவி என்று யாரும் சொல்வதில்லை, நானே பிரம்மா என்று யாரும் சொல்வதில்லை. சிவன் மாத்திரம், நாமே சிவம் என்கின்ற சத்தியத்தை நமக்கு உணர்த்துகின்ற உருவகப் பொருளாகவே இருப்பதனால் சிவோகம் என்கின்ற சத்தியம் மீண்டும் 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 நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ஒலிக்கப்படுகின்றது. இந்த மொத்த சிவராத்திரியினுடைய சிவப்பிரசாதமாக இந்த ஒரே ஒரு கருத்தை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிவரகசியம், தெய்வ ரகசியம், இந்த ஒரே ஒரு கருத்து, இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு செயலை மட்டும், இந்த ஒரு கருத்து என்னவென்றால், வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே மங்களமானதுதான். எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அது மங்களமானதுதான். இந்த ஒரு ரகசியத்தை உள்வாங்குங்கள். சிவராத்திரி பெருவிழாவின் பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகமும் நடைபெற்றது. ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ ஹுதோ தைஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாம் உததே நமஹ. ிவதமாிவம் பூவதேதனுவாசரவியோருமிழையாத்திரிவாத்தனூரூரா பாபகாஷினீ தயானஸ்தனுவாஷந்தமயிரிஷந்தாபிஜாதசீ யாமிஷம் கிரிஷந்தஹஸ்தேபிபஷ்யஸ்தவே. திருவண்ணாமலை தியானபீடத்தில் ருத்ராபிஷேகம் நடைபெற்ற அதே நேரத்தில் ஹைதராபாத், சியாட்டில், ஒஹாயோ, லாஸ் ஏஞ்சலஸ், மலேசியா, டொரண்டோ, குவாடிலு என்று உலகம் முழுவதிலும் உள்ள நித்யானந்த தியானபீட ஆசிரமங்களில் உள்ள சிவலிங்கங்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. மற்றும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தரும் சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம். எல்லோரும் நிமிர்ந்து அமருங்கள். மிக எளிமையான சாதாரணமான சுவாச முறை பிராணாயாமத்தின் மூலமாக உங்களை இந்த கிரியைக்காக, தியானத்திற்காக தயார்படுத்துங்கள். இந்த எளிமையான கிரியை புரிந்து கொள்ளுங்கள். இடது மூக்கின் வழியாக, நாசித்வாரத்தின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து, வலது நாசித்வாரத்தின் வழியாக மெதுவாக வெளியேற்றி, மீண்டும் வலது நாசியின் மூலமாக உள்ளிழுத்து,
இடது நாசியின் மூலமாக வெளியேற்றி இந்த நாடி சுத்தி என்கின்ற பிராணாயாமத்தை தொடர்ந்து 21 முறை செய்யுங்கள். துவங்கலாம் ஆழமாகவும் மெதுவாகவும் சுவாசியுங்கள். மிக மெதுவாக, மிக ஆழமாக சுவாசத்தை நிகழ்த்துங்கள். இந்த சுவாசத்தின் மூலம், பிராணாயாமத்தின் மூலம் உங்கள் எல்லோருக்குள்ளும் ஆழ்ந்த அமைதியும் மனம் குவிந்து ஒன்றாகுதலும் நிகழும். உங்கள் எல்லோருக்குள்ளும் உடல் நலத்தையும் மனநலத்தையும் உணர்வின் முழுமையையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய குண்டலினி சக்தியை உயிர்ப்பிப்பதற்காக இந்த பிராணாயாமம் உங்களை தயார் செய்யும். இறுதியாக வந்திருந்த அத்துணை பேருக்கும் பரமஹம்சர் தரிசனமும் ஆசீர்வாதமும் வழங்கினார். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.